வணக்கம். என் பெயர் மீனாட்சி ராஜேஷ். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்கனி. தீமையும் நன்மையும் எல்லாருக்கும் முன்பே குறிக்கப்பட்டு விட்டன. இதனை அறிந்து நெஞ்சத்து நீதி தவறாது நடப்பது சான்றோர் கழகாகும். அத்தகைய நீதியை பற்றி தற்போது விரிவாக காணலாம். சான்றோர் என்ற வார்த்தைக்கு உகந்த அடையாளமாய் திகழ்ந்தவர் தந்தை குரியாக்கோஸ் அவர்கள். அத்தகைய அருமை தந்தை தனது நீதியின் மீது அக்கறை என்ற தொகுப்பில் கூறியிருப்பது என்னவென்றால், திருடப்பட்ட பொருளை ஒரு நாழிகையாவது உன் வீட்டில் வைத்து காத்திட உடன்படாதே. திருட்டு பொருட்கள் இருக்கும் வீடு தீப்பிடிக்கும் என்பது பரிசுத்த ஆவியாகிய இறைவன் அருளிய வார்த்தையாகும். பிறர் பொருளை திருடி தமதாக்கிக் கொள்பவருடனும் நீ தொடர்பு கொள்ள வேண்டாம். ஏனெனில் நாளை உன் வீட்டிலும் திருடுவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பது உறுதி. மேலும் அவர்களின் பாவத்திலும் நீ பங்காளியாவாய். இந்த கருத்தை நிலைநாட்ட தந்தை சாவரா கூறும் எடுத்துக்காட்டை தற்போது காணலாம். திருடனாக இருந்த ஒரு குடும்பத் தலைவன் தனது கடைசி காலத்தில் நீதிக்கு கட்டுப்பட்டு தனது உடலும் தனது மனைவியின் உடலும் பிசாசுக்கே போக வேண்டும் என்று கூறினான். இதன் மூலம் நீதி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும், அதை கடைபிடிப்பவர்களே இறைவனின் திருவடியை சேர்வார் எனவும் தந்தை சாவரா நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இனி நமது செந்தமிழ் இலக்கியம் கூறும் நீதி சார்ந்த கதைகள் சிலவற்றை விரிவாக காணலாம். முதலில் திருக்குறள் அதிகாரம் 66, வினை தூய்மை. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பால் அவை என்ற திருக்குறளில் வள்ளுவர் கூறியிருப்பது, பிறர் அழுது வருந்தும்படி ஒருவன் சேர்த்த பொருள் அவனும் அவ்வாறே அழுது வருந்தும்படி நீங்கிவிடும். நல்வழியில் வந்த பொருளை முதலில் இழந்தாலும் அது பின் வந்து பயன் கொடுக்கும். தெய்வநூலில் வள்ளுவர் நீதியின் முக்கியத்துவத்தை எளிமையாக விளக்கியுள்ளார். நீதியை கடைபிடிக்காமல் வாழ்வது துளை உள்ள படகில் பயணம் செய்வது போலாகும். அடுத்ததாக ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் நீதியின் முகத்தை உணர்ச்சி பூர்வமாக எழுதியுள்ளதை காணலாம். வழக்குரை காதை வெண்பா. மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையை கோன் கண்டளவே தோற்றான். அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். இதனின் விளக்கம், உடம்பு முழுக்க தூசியும் விரித்த கருமையான தலைமுடியும் கையில் ஒற்றை சிலம்போடு வந்த கண்ணகியின் தோற்றமும் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே தனது தவறான முடிவால் ஒரு அப்பாவியின் உயிரை யோசிக்காமல் நீத்ததை எண்ணி குற்ற உணர்ச்சியால் தன் உயிரை மாய்த்து கொண்டான் அரசன். அன்று முதலே நமது தமிழ் குடியினர் நீதியை தவறியது இல்லை என்றும், அவ்வாறு தவறினால் பிறகு தங்கள் உயிரை விட துணிவர் தமிழ் மக்கள் என்பதும் தெளிவாகுகிறது. நீதியின் அடையாளமாக திகழ்ந்த மனுநீதி சோழனை பற்றி தற்போது காணலாம். நீதி கேட்டு வரும் மக்கள் அரசனை அழைப்பதற்காக அரண்மனையின் வெளியே ஒரு ஆராய்ச்சி மணி கட்டப்பட்டிருந்தது. ஒரு நாள் துயருடன் ஒரு பசு அந்த மணியை அடித்தது. ஒளியை கேட்டு வெளியே வந்த அரசன் பசுவின் துயரை வினவினான். அவனுக்கு தெரிய வந்தது என்னவென்றால், தன் மகன் வீதியிலிடங்கன் அந்த பசுவின் கன்றை அறியாமல் தேரில் ஏற்றி கொன்றுவிட்டான் என்பதாகும். பசுவின் கவலையை புரிந்து கொண்ட மன்னன் நீதியை நிலைநாட்ட தன் மகனையும் அவ்வாறே தேர்காலில் இட்டு கொள்ள முடிவு செய்தான். பசுவடைந்த துன்பத்தை தானும் அடைந்து நீதியை நிலைநாட்டினான் மனுநீதி சோழன். சம நீதியின் அடையாளமாக திகழ்ந்த இவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஒரு உயர்ந்த உருவச்சிலை கட்டப்பட்டுள்ளது. இவரின் உயர்ந்த மனநிலையை ஐம்பெருங்காப்பியங்களும் போற்றுகின்றன. அரும் பெற்ற புதல்வனை ஆழியின் மாடித்தோன் என சிலப்பதிகாரமும், மகனை முறை செய்த மன்னவன் என மணிமேகலையும் கூறுகிறது. இது மட்டுமா, நமது இலக்கியங்கள் இது போன்ற ஆயிரக்கணக்கான தலை சிறந்த கருத்துக்களை பதிவு செய்கின்றன. சங்க காலத்தினர் வாழ்ந்த வாழ்வை வெறும் வரிகளால் மட்டும் விவரிக்க முடியாது. அன்றும் இன்றும் என்றும் நீதி என்பது நிலையானது. இதனை கடைபிடித்து வாழ்பவர் இறைவனையும், இதை கடைபிடிக்காதவர் முன்பு தந்தை சாவரா கூறியது போல் பிசாசையுமே சென்றடைவார்.
தந்தை சாவராக்குரிய எடுத்துக்காட்டானாலும் சரி, நமது இலக்கியங்கள் கூறும் எடுத்துக்காட்டானாலும் சரி, இவற்றின் அனைத்து மைய கருத்தும் நீதி ஒன்றையே ஒட்டுமொத்தமாக குறிப்பிடுகிறது. ஓடும் மண்ணில் ஊறி ஊற்று தெளிவு போல் வெளிப்பட்டு உதவுவது ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தையே பிற்கால தமிழ் நீதி என்ற சொல்லால் குறிப்பிடுகிறது. பாலில் வெண்ணெய் எடுப்பது போல் வாழ்க்கை பங்கில் திரட்டப்பட்ட நல்லாறு நீதியாகும். எனவே நாம் அனைவரும் நீதி என்ற வெளிச்சத்தை கையாண்டு வாழ்வை ஒளிமயமாக்குவோம். நன்றி.